இன்னைக்கு நாங்க சினிமாலே டியூனப்ல பார்க்க போது ஹாய் நானா அப்படின்ற படத்தோட ட்ரைலர். இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நானி அவரோடு மிர்னால் தாக்கூர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமா வந்து வெளியாக போகுது. And the king had a beautiful daughter named Tara. இந்த ட்ரைலரில் வந்து நானின் கதாபாத்திரம் தன்னுடைய மகளுடன் தனது காதல் கதையை பகிர்ந்து கொள்கிறதாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். போடுவா இதை போடுவா. அந்த கிரீன் கலர் நல்லா இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை நடிகையாக கியாரா கண்ணா வந்து நடிச்சிருக்காங்க, அற்புதமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். இந்த ட்ரைலர் பார்த்த வரைக்கும் மிர்னால் தாக்கூர் வந்து தன் தாயாக அந்த கியாரா பேபி என்ன பண்றாங்கன்னா கட் பண்ணி செய்து கொள்றாங்க. ஆனா அவருடைய அப்பாவா நடிக்கிற நானி வந்து அவருடைய ஃபாஸ்ட் லைஃப்ல, அதாவது கியாராவுடைய அம்மா அவங்க வந்து அவங்களை விட்டு பிரிஞ்ச அந்த சோகத்தை வந்து சில கதைகளா வந்து அம்மா பத்தி சில குழந்தைகள் கேட்பாங்க இல்லையா, அந்த கதைகளா சொல்ற டைம்ல அந்த கதை வந்து ஒவ்வொரு கதை சொல்ற டைம்லயும் வந்து இமேஜினேஷன்ல நம்ம ஒரு கேரக்டரை வந்து இமேஜின் பண்ணி போனோம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா கியாரா வந்து மிர்னாலினா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. தாத்தா மினிஸ்டர் ஜஸ்டின் கமாண்டர். ஓகே டிமித்ரோ, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். பிரிந்த ஒரு காதல் தம்பதிக்கு இடையில வந்து இன்னொரு காதல் உருவாகுது அப்படின்னா அந்த பிரிந்த அந்த வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பு, அந்த அன்பு வந்து நான் அதிகமா கொடுக்கலையோ அப்படின்ற அந்த ஏக்கம், சோ அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவுடைய பாசம் எவ்வளவு தேவை அப்படின்றது ரொம்ப அழகா அற்புதமா சூப்பரா ஒரு என்டர்டைன்மெண்டா இந்த படத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கு. இந்த கதையில கூட அம்மா இல்லையா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் ஜோரியோ வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மோகன் செருகுரி சிவிஎம்னு சொல்லுவாங்க, அதே போல் டாக்டர் விஜேந்தர் ரெட்டி, தீக்கலா ஆகியோர் வந்து வைரா என்டர்டைன்மெண்ட் பேனர் கீழே தயாரிச்சிருக்காங்க. பேபி கியாரா கண்ணா ஒரு முக்கியமான பாத்திரத்துலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதாவது ஸ்ருதிகாசன் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நானியோட எக்ஸ் ஒய்ஃபாக, அதாவது நானியை விட்டு பிரிஞ்சு போன கியாராவோட அம்மாவாக அந்த ரோல் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ற இந்த கதையை பார்க்க வரைக்கும் தெரியுது. ஸ்ருதிகாசன் அவங்களுடைய பிரிவு எதனாலயா இருக்கும், அவங்களுக்கு நானுக்கு இடையில ஏற்பட்ட அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டிப்பா இல்ல ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கும் இந்த படத்துல. மிர்னால் தாக்கூர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீதாராமம் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது நடிக்கிற படம் தான் இந்த தெலுங்கு படம். ஆக மொத்தத்துல சூப்பரான ஒரு படமா ஃபேமிலி படமா வரப்போகுது அப்படின்ற மாற்று கருத்துல அப்பா மகள், கணவன் மனைவி, அதை தொடர்ந்து ஒரு அழகான காதல், மிஸ் பண்ற ஒரு ஃபேமிலி எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த படத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உனக்கு அம்மா கதை சொல்லணும் அவ்வளவுதானே, அழகான ஒரு ஊர் அந்த ஊர்ல நான். இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சானு ஜான் வர்க்கீஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஃபேமிலியை காட்டியிருக்காருன்ற மாதிரி இருக்கு. பிரவீன் ஆண்டனி அவருடைய எடிட்டிங்கை வந்து சூப்பராக கையாண்டிருக்காரு இந்த ட்ரெய்லரில். ஸோ படத்துலேயும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 வந்து திரையரங்கில் வர வந்து திட்டமிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக நம்ம சூப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு தயாராகிட்டோம். நாம வெயிட் பண்ணலாம் டிசம்பர் 7 வரைக்கும். நீங்க சினிமால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinimaalai.com ஃபாலோ பண்ணுங்க.